பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நான் மகாவிஷ்ணு வீடியோ அவர்களோட வீடியோஸ் பல குருகுமார்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவரோட வீடியோஸ் பார்க்கும்போது, அவரோட இருக்கும்போது ஒரு முழுமை பெற்ற தன்மையாக எனக்கு தோணுது. அதில் வந்து அவரோட சொன்ன ஜீவகாரண்யம் பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் கொடுத்து பாருங்கள், சமைச்சு அன்னதானம் செஞ்சு பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு. ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சமைச்சாங்க, எங்கள் அப்பா பேக் பண்ணாங்க, நான் எடுத்துகிட்டு போய் இதை யார் தான் கொடுக்கறது, பார்க்கவே முடியல என்ன அப்படின்னு போயிட்டு ரோட்டில் போய் பார்க்கும்போது சின்ன குழந்தையிலேருந்து நிறைய பேர் அந்த உணவுக்காக அங்கே வெயிட் பண்ணுறத பார்க்கும்போது அது ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா நம்ம வந்து நினச்ச நேரத்தில் பீஸா பர்கர் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம், இது பண்ணுறோம். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அது கூட இல்லை. அந்த எல்லா உணவும் கொடுத்து முடிச்சோன்னா ஒரு குழந்தை வந்து அண்ணா எனக்கு டீ குடிக்கணும் ஆசையாக இருக்குது, ஒரு 15 ரூபா கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த ஆன்மாவின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ காண்ட் ஈவன் எக்ஸ்பிரஸ். அதெல்லாம் வந்து வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ். அதாவது என்னதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து நிறைய பல லட்சங்கள் சம்பாதிச்சாலும் அந்த உள்ளுணர்வுலேருந்து மனசளவில் எல்லா மக்களும் சேம், அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ எண்ணங்கள் இருக்குது, இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அந்த உணர்வே இல்லாத நிலையிலேருந்து இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த ஆன்மா வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். இப்படியே ஓடிட்டே தெரியாதீங்க, சொத்து பத்து வீடு வாசல் வசதி இதெல்லாம் வச்சுக்கோங்க, அப்பப்போ போய்க்கிங்க வந்துக்கோங்க. நடக்க வேண்டியது தானாக நடக்கும். நமது செயல்களை நாம் செய்து கொண்டே இருந்தால் நடக்க வேண்டியது தானாக நடக்கும். நம்ம அது கவலைப்படணுன்றதே இல்லை. இப்போ இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சா மட்டும்தானே பேச முடியும். இந்த நேரத்தில் உட்காந்து நாளைய பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கலாமா? யோசிக்கக்கூடாது, யோசித்தாலும் அது நடக்காது. கிளியர்? இந்த நிலையில் ஒவ்வொரு மனிதனும் தங்களது நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சுகத்தை அனுபவிப்பதில் எந்தவித தவறும் கிடையாது, சுகத்திற்காக ஏங்குவதும் தவறு கிடையாது. ஆனால் எது தவறுனா சுகத்திலேயே தேங்கி விடுவது தான் தவறு. சுகத்திற்காக ஏங்குவது தவறு கிடையாது, சுகத்தை விரும்பி சுகத்தில் இருப்பதும் தவறு கிடையாது. ஆனால் இந்த சுகம் மட்டும்தான் என் வாழ்க்கை என்று இருந்து விடுவது மாபெரும் தவறு. அது எந்த சுகமாக இருந்தாலும் சரி, இறைவன் எனும் சுகத்தை தவிர. நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த சுகம், அந்த சந்தோஷம் அனைத்தும் வெளிப்புற பொருட்களில் இல்லை, அது இறைவனிடம் மட்டும்தான் உண்டு. வெளிப்புற பொருட்களிலிருந்து வருகின்ற சுகத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது கிடைக்கின்ற சுகம் சுகம் போல தெரியும், ஆனால் அது சுகம் கிடையாது. அந்த சுகம் சிறிது நேரத்திற்கு மட்டுமே தங்கும். சதா சர்வகாலமும் உங்கள் உடலை பாதிக்காத, உங்கள் மனதை பாதிக்காத, உங்கள் உயிரை பாதிக்காத அந்த சுகத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த வல்லமை எந்த பொருட்களுக்கும் கிடையாது. அது அந்த ஆதி இறைவனாகிய அந்த அருட்பெரும் ஜோதிக்கு மட்டுமே உண்டு. இந்த உலக பொருட்கள் உலகப்பற்றுக்கள் அனைத்தும் உங்களுக்கு இன்பம் தருவது போல தோன்றும், ஆனால் எதுவும் உங்களுக்கு இன்பம் கொடுக்காது. கொடுத்துச்சா? கொடுப்பது போல தெரியும், கொடுக்காது. இருந்தாலும் வீடு வேணும், கார் வேணும், பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் வேணும், வச்சுக்கோங்க, இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் இது மட்டுமே புலப்புன்னு ஓடக்கூடாது. புரிச்சுதா நான் சொன்னேன்? கிளியர்? வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா காலம் கொஞ்சம் கலிகாலமாக இருக்குது, மோசமாக இருக்குது, கொடூரமாக இருக்குது, வீட்டை விட்டு வெளியே போன்றுருவாங்க, பேர் எழுதி வாங்கிட்டு. ஆனாலும் இறைவன் துணை நிற்பார். இருந்தாலும் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வச்சுக்கோங்க. இதை வேணுங்கிறதெல்லாம் வச்சுக்கும் போதே நீங்கள் நிம்மதியை தேடி
உங்களுக்குள் பயணப்பட ஆரம்பிக்க வேண்டும். பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? நீங்கள் இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிங்கன்னா தான் ஒரு குறிப்பிட்ட கால வருஷத்துலையாவது உள்ள ஒன்றும் இல்லைன்றது தெரிஞ்சுட்டு அமைதியாவீங்க. அங்கேயும் ஒன்றும் இல்லை, தேடினாங்க என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? தம்பி, ஏதோ அருட்பெருஞ்சோதி தெரியும் நீங்கள். அதுவும் அமைதியானா தான் தெரியும், சும்மாலாம் தேட தேடலாம் தெரியாது. அது தேடி நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க, அது மட்டும்தான் இருக்குன்றதை உணர்ந்து நீங்கள் சைலண்ட் ஆயிடுவீங்க, அவ்வளோதான். இங்கே வேறு எதுவும் இல்லை, எந்த பொருளும் இல்லை, எந்த உயிரும் இல்லை, எந்த மனிதனும் இல்லை, எந்த அண்டமும் இல்லை, எந்த பிண்டமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைங்க. இங்கே எது இருக்கு? அது மட்டும்தான் இருக்கு. இங்கே வேற எவனும் கிடையாது, எவளும் கிடையாது, எதுவும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஞானம் உங்களுக்கு வந்து விட்டது என்ற அர்த்தம். இதை ஏற்றுக்க மறுக்கிறதுனால தான் உங்களுக்கு வலிக்குது. யார் போய் யாரை கண்டுபிடிக்க போகிறீங்க? நான் போய் அதை நான்ன்ற ஒன்றே இல்லை, அப்புறம் எதை கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? நான் தான் சொல்லிட்டேன்னு, அது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லைன்றனே. புரியுதா புரியலையா உங்களுக்கு? இங்கே வேறு எதுவும் இல்லை, எவனும் இல்லை, எவளும் இல்லை, அது மட்டும்தான் எல்லாமா இருக்கு. அதுக்கிட்ட இருந்து வாங்கி பிச்சை வாங்கி இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. முழுசாக அனுபவிக்கிறக்கா இல்லை, கொஞ்ச கால இன்பத்திற்காக அனுபவிச்சுருக்கு. அனுபவிங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சுக்குங்க. ஒரு கட்டத்தில் வெளியே வந்து விட வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சுகம் எதுவும் தவறுன்னு நான் சொல்ல வரல, எல்லா சுகத்தையும் அனுபவிங்க, ஆனால் வெளியே வந்துடணும். அப்போ தானே தெரியும், இல்லைன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? அனுபவிக்கும் போது அதில் போய் சிக்கிக்கவும் கூடாது, அதையும் பார்த்துக்கணும். நீங்கள் அனுபவிக்கிறது பிரச்சனை இல்லை, அனுபவிக்கிறதுலே போய் சிக்கிக்கிறது தான் பிரச்சனை. அனுபவிச்சுட்டு என்ன பண்ணிடணும்? டெக்னிக் தெரியணும், மரம் ஏற தெரிஞ்சவனுக்கு இறங்க தெரியணும்ல. ஏறிட்டு மேலே உட்காந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது?